ஹாய் ஹலோ, வெல்கம் டு பிஆர் கிரியேஷன்ஸ். நான் பேசிகிட்ருக்கிறது உங்கள் ப்ரீத்தி தான். இத்தினி நாளாக நான் ஏன் வீடியோ போடலன்னா, பிகாஸ் நான் நினைக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு எங்கள் வீட்டில். அதை என்னால் இன்னமும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இப்போ கூட என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் அவங்க ஆசைப்பட்டு தான் நான் வீடியோவே போட ஆரம்பித்தேன். ஸோ அவங்க என் கூட இல்லை அப்படின்றத என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. ஸோ அதனால தான் என்னால் வந்து பேச முடியல, ஒன்றும் நான் வீடியோவும் போடாமல் இருந்தேன். என்ன விஷயம்னா, எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. அதை என்னால் தாங்கிக்க முடியல. எப்போவும் நான் பேசும்போது என் முன்னால் வந்து எனக்கு ஏதாவது ஆக்ஷன் பண்ணி என்ன சிரிப்பு காமிச்சிருவாங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க, பின்னால் வந்து எட்டி பார்த்துருவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அவங்க சொல்லி தான் நான் இதை ஆரம்பித்ததே. பட் அவங்க இப்போ இல்லைன்றதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களுக்கு நான் அழுதா பிடிக்காது, முகத்துலேயே அடிப்பாங்க. எல்லா அம்மாவும் எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது, முகத்தில் தான் அடிப்பாங்க. எங்கள் அம்மா அழுதா பிடிக்காது, அழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபேஸில் தான் அடிப்பாங்களே. ஸோ அவங்க சொல்லி எல்லா விஷயமும் நான் பண்ணும்போது அவங்க என் கூட இல்லைன்றதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இருந்தாலும் நான் அவங்களுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சேனலே. இத்தனை நாளாக நான் வீடியோ போடாமல் இருந்தேன், பிகாஸ் என்னால் போட முடியல எதுவும். அவங்க இல்லாமல் நம்ம எப்படி எல்லாம் பண்ணுவோன்ற மாதிரியே இருந்தது. இருந்தாலும் அம்மாவுக்காக தானே இதை ஆரம்பித்தது. அம்மா வந்து இருந்திருந்தாங்கன்னா, போடாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக திட்டிருப்பாங்க. யாரும் டிஸ்லைக் பண்ணதுக்கு கூட எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உன்னோட வீடியோவை கூட பார்த்து ஒருத்தவங்க டிஸ்லைக் பண்ணியிருக்காங்கனாக்கா, அப்போ நீ பாரு, உனக்கு நல்ல ஒரு இது வரும், நீ ஏன் கவலைப்படுற அப்படிலாம் எங்கள் அம்மா என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க டிஸ்லைக் பண்ணதே வந்து எங்கள் அம்மா சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாங்க. உன்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு அவங்க வந்து டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க, அப்போ நீ இன்னும் நல்ல வீடியோ போடணும், இல்லைனாக்கா உனக்கு இப்படி தான் ஆகும் அப்படிலாம் நிறையா பேசுவாங்க எங்கள் அம்மா. ஸோ எங்கள் எல்லாருக்கும் அம்மா பிடிக்கும் தான், ஆனால் எங்கள் அம்மா வந்து என்னோடய ஃப்ரெண்டு. அவனை ஒருத்தவங்க என் பக்கம் திரும்பி மூச்சு விட்டா கூட வெளியே நான் திரும்ப யார்கிட்ட வந்து சொல்வேன்னா, என் அம்மாக்கிட்ட தான் வந்து சொல்வேன். ஏன்னா நான் அவங்க கூடவே இருந்துட்டு இப்போ அவங்க இல்லைன்றதை என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போ கூட அவங்க எங்கேயோ ஊருக்கு போயிருக்காங்கன்ற ஃபீல் தான் எனக்கு இருக்குது. இப்போ கூட எப்பவுமே என் கூட இருக்க மாதிரியும் இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க இப்படி மட்டும்தான் யோசிக்கிறேன். இப்போது ஒரு 17 days ஆயிடுச்சு அம்மா இறந்து. ஸோ இத்தினால நான் வீடியோவும் போடவும் முடியல, எனக்கு மனசு கஷ்டமாகவே இருக்குது. ஸோ நான் அதுலேருந்து வெளியே வர முடியுமான்றது எனக்கு தெரியல. பட் நான் வந்து எங்கள் அம்மா ஆசைப்பட்டதை நான் செய்யணும். யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஸோ அதை செய்யணும். அப்புறம் இன்னொருத்தவங்க அனிதான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் ப்ளீஸ் நான் ஒரு 2-3 days எனக்கு நான் போட்டு காமிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு. நான் கூட ரொம்பவே டிப்ரெஸ்ல, ஒன்றுமே பண்ணலை, நானும் கொஞ்சம் ரொம்ப இதாக தான் டர்ட்டியாக தான் இருக்கேன். ஸோ நான் போட்டு காமிக்கிறேன், அப்போது உங்களுக்கு ஸோ அதான் சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ நேரமாக என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு ஆயிலாக இருக்க ஒரு பாத்திரத்தில் இருக்க அழுக்கை எப்படி எடுக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ வீடியோக்குள்ளார போகலாம் வாங்க. என்ன வாளியில் தண்ணி காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போது நம்ம வீட்டில் ஆயிலாக இருக்கும்ல பாத்திரம்லாம் ரொம்ப பிசு பிசுப்பாக, நம்ம எண்ணெய் ஊற்றி வைக்கிற சொம்பு, அப்புறம் எண்ணெய் தேய்த்துல தோசைக்கல்லில் அந்த துணி வைக்கிற கப்பு, இந்த மாதிரி நிறைய பொருள் நம்ம வீட்டில் ஆயிலாக இருக்கும். அதை ஜஸ்ட் 1 day நம்ம ஒரு கையால் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணலாம் அந்த பிசு பிசுப்பை, ஈஸியாக நார்மலாக எப்பயும் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி நம்ம திரும்ப எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்மளுக்கு அதுக்கு முக்கியமான பொருள் தேவை, ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி, அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு சோடா உப்பு. இது பேக்கிங் சோடா தான் நான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து கையெல்லாம் கொஞ்சம் அரிக்கும், இதை விட கொஞ்சம் அது எஃபெக்ட் அதிகம். இது வந்து ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன், இதை தான் நான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இம்பார்ட்டண்ட்டாக யாருக்கு தெரியாதோ அவங்களுக்காக தான் நான் போடுறேன். ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருந்தாக்கா நான் எதுனா மாற்றி சொல்லியிருந்தாக்கா எனக்கு சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இது பாருங்கள், எவ்வளோ பிசு பிசு தெரியுதுங்களா உங்களுக்கு, நல்லா தெரியும்.
பாருங்கள், ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்குது. அதை வந்து ஒன் அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் போட்டுடுங்க. ஒரு 8 hours கழித்து கூட உங்களுக்கு ஞாபகம் வரும்போது கூட நீங்கள் எடுத்து இது வாஷ் பண்ணிக்கலாம். அதில் இருக்க ஒரு சின்ன பிசு பிசுப்பு கூட இல்லாமல் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோடா உப்பு எடுத்துட்டு வாட்டரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சரி, போட்டோமா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா டிப் பண்ண போகிறோம். இது வந்து நான் வந்து ஆர்டினரியாகவே சுடு தண்ணி கிடத்தண்ணி எதுவும் எடுக்காமல் அப்படியே வெறுமே பச்சை தண்ணியில் தான் பண்ணுறேன். இதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போது அதுக்கு மேலே லைட்டாக துடிக்கலாம். ஓகே, போதுங்க. இதுவே இதை வந்து அப்படியே விட்டுடுங்க. கரெக்டாக ஒரு ராத்திரி ஊற வச்சக்கம் மார்னிங் எழிஞ்சு விளக்கிடலாம். ஸோ இதை நம்ம மார்னிங் எப்படி விளக்கி சுத்தமாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். வாங்க பாருங்கள், எல்லாம் மிதக்குது, எண்ணெய்லாம் மேலே வந்து. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணனாக்கா கண்டிப்பாக போயிடும். எப்படி வாஷ் பண்ண போகிறோம்னாக்கா, எப்பயும் போல் சோப்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நார்மலாக தான் வாஷ் பண்ண போகிறேன். என்னால் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வாஷ் பண்ண முடியாது. ஸோ அதை நான் ஒரு ஒன்று ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போ தான் பாருங்கள், நான் இந்த ஸ்டீலரில் தான் ஜஸ்ட்டு எப்பயும் வாஷ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணியிருக்கேன், தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை அப்படியே நான் வந்து வாட்டரில் வாஷ் ரன்னிங் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சும்மா மேலே மட்டும் லைட்டாக எப்பயும் விளக்குவோம்ல நம்ம பாத்திரம், அந்த மாதிரி தான் நான் விளக்கிருக்கேனே. ஒன்றும் இதாகவே இல்லை, பாருங்கள், நல்லாயிருக்கு. பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இன்னும் நம்ம உள்ளாரெல்லாம் விளக்கலை இருக்கே, ஜஸ்ட் மேலே மட்டும் உங்களுக்கு விளக்கி காமிச்சிருக்கேன். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப பிசு பிசுப்பான இருந்த ஒரு பாத்திரம்னா இதுதான் எங்கள் வீட்டில். ஸோ அதுவே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. என்னால் எடுத்துக்கிட்டே விளக்க முடியல, ஸோ அதனால் இப்படி தான் காமிக்க முடிஞ்சுது. இப்போ இதெல்லாம் நான் இப்போ கழுவுனேன்னா போயிடும். நான் கழுவிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக விளக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு தெரிதுங்களா உங்களுக்கு? நான் தம்மையில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்த ஃபோட்டோவும் இப்படி இருக்க ஃபோட்டோவும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சுத்தமாக எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. தெரியாதவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.